a stepping stone to success. Rohini College of Engineering and Technology, near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. கேரளாவில் இருக்கும் மக்களவை தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு இன்று காலை முதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைகிறார். ராஜ்குமார், உத்தரப்பிரதேசத்தில் இருக்க 8 தொகுதிகளில் இப்போ வரைக்கும் 25% மேல வாக்குப்பதிவு பதிவாகி இருக்கு. கேரளால என்ன நிலவரமா இருக்கு? ஆனந்தி, கேரளா மாநிலத்தில் 20 மக்களவைத் தொகுதிக்கான வாக்குப்பதிவு சரியாக காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வாக்காளர்கள் காலை 6 மணி முதலே வாக்குச்சாவடி மையங்களுக்கு மிகவும் ஆர்வமாக தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்து வருகிறார்கள். நாம் கோழிக்கோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வடகரா மக்களவைத் தொகுதி, அந்த இடத்தில் மேப்பிள் என்ற ஒரு நகர வீதியில் இருக்கிறோம். அந்த கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களுடைய வாக்கினை பதிவு செய்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை தான் ஒளிப்பதிவாளர் தினேஷ் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இங்கு கிட்டத்தட்ட மாநிலத்தில் 24,667 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய வாக்காளர்களுக்கு தேவையான வசதிகள், குடித்தண்ணீர், அதே போன்று மூத்த குடிமக்களுக்கு வீல் சேர் உள்ளிட்ட வசதிகளும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். வாக்காளர்கள் ஆண் வரிசை, பெண் வரிசை என்று தனித்தனியாக தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்து வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் கேரள மாநிலத்தில் காலை 11:20 வரை கிட்டத்தட்ட 26.26% வாக்குகளை பதிவு செய்திருப்பதாக கேரள மாநிலத்தினுடைய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வாக்காளர்கள் பொறுத்தவரை நண்பகலுக்குள்ளாக, அதாவது வெயிலினுடைய தாக்கம் இருப்பதற்குள்ளதாகவே தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்று மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய 500,000 முதல் தலைமுறை வாக்காளர்கள் இந்த மாநிலத்தில் இருக்கிறார்கள். அவர்களும் தங்களுடைய வாக்குகளை செலுத்துவதற்கு ஆர்வமாகவும், அது மட்டும் இல்லாமல் வளைகுடா நாடுகளில் இருந்து கேரள மாநிலத்திற்கு சிறுபான்மையினர் கிட்டத்தட்ட 10,000 பேர் கடந்த 2 வாரங்களில் இந்த தேர்தலில் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அதற்கான ஏற்பாடுகளும் நடந்து வருகிறது. தேர்தல் ஆணையம் ஒரு புறம் பாதுகாப்பு நடவடிக்கையும் மேற்கொண்டு வருகிறார்கள். 75% வாக்குச்சாவடி மையங்களில் சிசிடிவி கேமரா மற்றும் வெப்காஸ்டிங் மூலமாக கண்காணிப்பு செய்வதற்கான நடவடிக்கையும் எடுத்திருக்கிறார்கள். பதற்றமான வாக்குச்சாவடி மையம் மற்றும் மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடி மையங்களை கண்காணிப்பு செய்வதற்கான நடவடிக்கையும் கேரள மாநில காவல்துறையினர், 25,000 பேர் உள்ளிட்ட 62 துணை ராணுவ படையினர் கண்காணிப்பு பணிகளை தீவிரம் செய்வதற்கான நடவடிக்கையும் எடுத்து வருகிறார்கள். தொடர்ந்து வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. டெல்லியிலிருந்து வந்திருக்கக்கூடிய 50 நுண்பார்வையாளர்களும் மாநிலத்தில் நடைபெறக்கூடிய தேர்தலை கண்காணிப்பு செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். மாநில தேர்தல் அதிகாரி சஞ்சய் குல் அந்தந்த மாவட்டத்தில் நடைபெற்று வரக்கூடிய வாக்குப்பதிவினுடைய நிலவரங்களை 1 மணி நேரத்துக்கு 1 முறை கண்காணிப்பு செய்வதற்கான நடவடிக்கையும் தொடர்ச்சியாக எடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் விறுவிறுப்பாக கேரள மாநிலத்தில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. வயநாடு மக்களவைத் தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுவதும் அந்த தொகுதி மட்டுமில்லாமல் முக்கிய நட்சத்திர தொகுதியாக திருவனந்தபுரம், அதே போன்று ஆலப்புழா, வடகரை, திருச்சூர், மலப்புரம் உள்ளிட்ட முக்கியமான தொகுதிகளும் நட்சத்திர தொகுதியாக பார்க்கப்படுகிறது. நாம் இருக்கக்கூடிய வடகரா பகுதியிலும் இடதுசாரி கட்சி சார்பாக முன்னாள் அமைச்சர் சைலஜா உள்ளிட்டோர் போட்டியிடுகிறார்கள். அதனால் இந்த தொகுதியும் மிக முக்கிய ஒரு தொகுதியாகவும் பார்க்கப்படக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கிறது. ஆனந்தி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார். Rohini College of Engineering and Technology, near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.